வெஜிடபிள் புலாவ் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட நினைக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரைஸ் வெரைட்டி. மார்னிங் டைமில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரைஸ் வெரைட்டி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இங்கே குக்கர் பாத்திரத்தை வச்சுருக்கேன். 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 கப் ரைஸ்க்கு தான் இன்னைக்கு செய்ய போகிறேன், அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் லேசாக சூடிருட்டும். 3 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் இந்த நெய்யில் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். போட்ட மசாலா ஜாமான்லாம் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போது வந்து இதில் 1 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 பச்சை மிளகாய், 8 பூண்டு பல், 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சி துண்டு 1/4 எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை நல்லா போயிடணும், இல்லைனா புலாவில் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்காது. ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா விடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் காய்கறி ஆட் பண்ணலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு பச்சை பட்டாணி தோல் உரிச்சு வச்சது அதை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப வதங்கிட்டா காய்கறியோட டேஸ்ட் மாறிடும். சும்மா 1 நிமிஷம் வதக்கிட்டு காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 100 ml அளவுக்கு ஊற்றிருக்கேன். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் இங்கே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஏன்னா காய்கறி இங்கேயே வந்து கொஞ்சம் கால்வாசி அளவுக்கு வெந்துடுச்சுன்னா நம்ம ரைஸ் கூட சேர்ந்து வேகும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சில பேருக்கு கிரன்ச்சியாக அந்த ரா ஃப்ளேவரோடு இருக்கிறது பிடிக்காது, எனக்கும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய்கறியில் இருக்க தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு காய்கறி 1/4 கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது போதும். இப்போ நம்ம இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 160 ml கப்பில் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இதே கப் அளவுக்கு தான் நான் ரைஸும் எடுத்திருக்கேன். இதை மூடிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதில் ரைஸ் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இப்போ யூனிட்டி பிராண்டில் நான் பாஸ்மதி அரிசி 160 ml கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் சேர்த்தது உடனேவே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க, ஏன்னா 1-2 நிமிஷம் கொதிக்க கொதிக்க அடியில் இருக்க அரிசியெல்லாம் சீக்கிரமே வந்துடும். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ அரிசி உப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். ஏன்னா அரிசி ஒரு 80%க்கு மேலே கொஞ்சம் வேகணும், ஏன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம தம்மில் போட முடியும். இந்த ஸ்டேஜில் புதினா இலை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால நான் கொஞ்சம் கடைசியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பழைய தோசைக்கல்ல நான் தண்ணி ஊற்றி அது மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரைஸை வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடுறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா தம்லே குக் ஆகணும். இது மேலே வந்து நீங்கள் ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். பட் எனக்கு இது எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கும், அது 2 கப் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன், இது கரெக்டாக இருக்குன்றதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஏர்டைட்டாக இல்லை காற்று போகும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் தம்லே நல்லா ஃபுல் சிம்மில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம் பண்ணிடுங்க. இப்போது சரியாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இடையில வந்து புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டியோட பின் பக்கமாக வச்சு அடியிலிருந்து நல்லா கிளறி கிளறி விடுங்க, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அரிசி ஒரு மாதிரி தண்ணியோடு இருக்கும் பொழுது சீக்கிரமே உடஞ்சிற வாய்ப்பு இருக்குது. அதனால கரண்டியோட பின் பக்கமாக வச்சு நல்லா 4 பக்கமும் கிளறி விட்டுட்டு திரும்பியும் அதே மாதிரி மூடி போட்டு மேலே வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் திரும்பியும் வந்து தம்பளே இருக்கட்டும்.
இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. நம்ம வெஜிடபிள் புலவ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது கூட மட்டன் சுக்கா, மட்டன் பெப்பர் ஃப்ரை, இல்லைனா சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன், இந்த மாதிரி காரசாரமான சைடிஷ் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளான் யுவர் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.